இன்னைக்கு நம்ம வந்து ஒரு காய வச்சு ஏழு விதமான டிஷ் செய்ய போறோம். அது பாத்துக்கிட்டீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஒரே மாதிரி கொடுக்கும் போது அந்த காய் வந்து அவங்களுக்கு போர் அடிச்சு போயிடும். அதே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா செஞ்சு கொடுக்கும் போது விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப பிடிச்ச மாதிரியும் இருக்கும் அவங்களுக்கு. நம்ம இப்ப அதை தான் செய்ய போறோம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப காயை நம்ம வெட்டிக்கலாம். நல்லா கா பழுத்து காஞ்சதுனால நல்லா ஓட அழுத்தமா இருக்கு. வெட்டியாச்சு. இப்ப நம்ம இந்த காயோட தோலை வச்சு சட்னி பண்ண போறோம். இதை வந்துட்டு மேலம்ப இப்படி காய லேசா, ரொம்பவும் இல்லாம லேசா காய இருக்கிற மாதிரி நம்ம தோலை எடுத்துக்கலாம். நம்ம இப்போ தோலெல்லாம் செதுக்கி எடுத்துட்டோம். அந்த காய் இங்கே இருக்குது பாருங்க, எல்லா தோலும் செதுக்கிட்டோம். இப்போ இதை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு கழுவிட்டு வதக்கி சட்னி அரைக்கலாம். நல்லா கழுவிக்கலாம். நல்லா கழுவிட்டு நம்ம இது கட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சட்னிக்கு தேவையான பொருளெல்லாம் நான் தட்டில் எடுத்து வச்சுருக்கேன். மிளகா வந்து மூணு மிளகா வச்சிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ஸ்வீட் அதிகமாக இருக்கும், அதனால கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் ஸ்வீட்டு தெரியாது. அதனால மூணு பச்சை மிளகா எடுத்திருக்கேன், கொஞ்சம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், பூண்டு இப்போ பச்சை மிளகா போட்டுக்கலாம், பூண்டு, இஞ்சி, வெங்காயம். இதை நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிருச்சு, பருப்பு போட்டுக்கலாம். பருப்பு கொஞ்சம் கலர் வரட்டும், நல்லா பொன்னிறமா. பருப்பு வந்துச்சு. இப்போ காயோட குசணிக்காயோட கூட போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கணும். நல்லா இந்த பச்சை வாசம் போகணும். தேங்காய், கொத்தமல்லி இப்படி போட்டுக்கலாம். போட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விடலாம். வதக்குனது ஆற வச்சிட்டோம். இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம். போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சி வச்சு சட்னி நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வடை செய்ய போகிறோம். பூசணிக்காய் வச்சு, பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு எடுத்திருக்கேன். பருப்பு வந்துட்டு ஊற வச்சுட்டேன். நான் ஊற வச்சு ஒரு மணி நேரம் ஆகிப்போச்சு, நல்லா ஊறிக்கிச்சு. இப்போ காயை நம்ம துருவிக்கலாம். காய் சீவிரத்தில் வச்சு நல்லா சீவி எடுத்துக்கலாம். காய் நம்ம துருவிட்டோம். இப்போ வந்துட்டு வடைக்கு தேவையான பொருள் நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சமாக சோம்பு போட்டிருக்கேன், இஞ்சி துருவுனது கொஞ்சமாக போட்டிருக்கேன், பச்சை மிளகாய், கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாகவே போடலாம், கொத்தமல்லி, பூசணிக்காய் போட்டுக்கலாம், கருவேப்பிலை, வெங்காயம், அரைச்சி வச்சிருக்க பருப்பு அது கூட சேர்த்துக்கலாம். பூண்டு கொஞ்சமா நல்லா இடிச்சிட்டேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம்.
நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா எல்லாம் கலந்துக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணியெல்லாம் தெளிக்க வேண்டாம், அந்த பழத்தில் இருக்கிற அந்த பூசணிக்காயில் இருக்கிற தண்ணியே போதும். வடக்கி இப்படி உருண்டை பிடிச்சிட்டு அப்படி லேசாக தட்டினா போதும். அப்படி தட்டிட்டு வச்சுக்கலாம் நம்ம. எண்ணெய் அடுப்பில் வச்சுட்டோம், எண்ணெய் சூடாக இருக்குது. வடை தட்டின வடையை மெதுவாக போட்டுக்கலாம், கொஞ்சம் சிம்மில் வச்சே போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாக இருக்குது, அப்புறம் எண்ணெய் பிரியும் இல்லாச்சும். வெந்துருச்சு, நம்ம இப்போ எடுத்துக்கலாம். நல்லா கலர் வந்துருச்சு பாருங்கள். இப்போ பூசணிக்காவில் போண்டா செய்ய போகிறோம். அது பார்த்துக்கிட்டிங்கன்னா கருவேப்பில, வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, காயை கொஞ்சம் நான் துருவி வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு இதுக்கு இட்லி மாவு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ இதை துருவின காயை இதில் போட்டுக்கலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சம் காரத்தூக்களாகவே போட்டுக்கலாம். இதில் வந்துட்டு நான் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறேன். இது நல்லா பிசைஞ்சிக்கலாம். வேணும்னா நீங்கள் தண்ணி லேசாக தெளிச்சிக்கலாம். இது இப்போ நல்லா பிசைஞ்சிக்கலாம். லேசாக தண்ணி பத்தலைன்னா லேசாக தெளித்து தெளித்து பிசைஞ்சிக்கலாம். இது கூட கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துருக்கேன். வேணுங்கிற நீங்கள் சோடா உப்பு சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் சோடா உப்பு சேர்த்துனாலும் நல்லாயிருக்கும். சோடா உப்பு சேர்க்கலனாலும் இது நல்லாயிருக்கும். ஏன்னா இட்லி மாவு புளிச்ச மாவு. எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம சின்ன சின்னதாக போட்டுக்கலாம். ரொம்ப பெருசாகலாம் வேணாம். போட்டாச்சு, வெந்துருச்சு நல்லா. நான் கொஞ்சம் லேசாக சேர்ந்தால் போதும், எடுத்துக்கலாம். நம்ம இதை எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து 65 காய் வந்து இது மாதிரி நீட்ட நீட்டமாக, இந்த ரொம்ப திக்னஸ் இல்லாமல் நீட்ட நீட்டமாக அரிஞ்சு வச்சுருக்கோம். இதில் வந்துட்டு நான் மிளகாய், மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, கறி மசாலா இது எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கலந்துக்கலாம். இதிலே கொஞ்சம் உப்பும் போட்டிருக்கேன். லேசாக தண்ணி போட்டு நம்ம பிதறிக்கலாம். இது நல்லா போட்டு கலந்து ஒரு 5 ஊற வச்சிடலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, நம்ம போட்டுக்கலாம். இப்போ இது போடும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் மிளகாய் தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போடுங்க, ஏன்னா இனிப்பு அதிகமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து நல்லா இனிப்போட சேர்த்து காரமும் சேர்த்து கொடுக்கும்போது சாப்பிட்டுக்குவாங்க. இது நல்லா வெந்துக்குச்சு, நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க. அடுத்து நம்ம கஜாயம் செய்ய போகிறோம். அதுக்கு வந்துட்டு மைதா மாவு. கொஞ்சமாக சோடா உப்பு, கொஞ்சமாக உப்பு, ஏலக்காய் போட்டுக்கலாம், சர்க்கரை போட்டுக்கிறேன். நாட்டு சர்க்கரை போட்டுக்கிறவங்க நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். என்கிட்ட நாட்டு சர்க்கரை இப்போ இல்லை, அதனால வெள்ளை சர்க்கரை போட்டுக்கிறேன். துருவனை பூசணிக்காய் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப பெருசாகலாம் வேண்டாம், கொஞ்சம் சின்ன சின்னதாகவே போடலாம். இப்போ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு தேவைன்னா வாழைப்பழம் சேர்த்துக்கலாம், ரவை சேர்த்துக்கலாம். உங்கவுங்களுக்கு விருப்பம் என்னவோ அதை சேர்த்துக்கலாம். இந்த பழத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சுவீட் இருக்கும், அதனால் சர்க்கரை கம்மியாகவே நம்ம போட்டுக்கலாம்.
இப்ப தோசை ஊத்த போறோம். அதுக்கு வந்து தோசை மாவு 2 கண்டு எடுத்திருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்திருக்கேன், பரங்கிக்காய், பச்சை மிளகாய், வெங்காயம், கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். தண்ணி வேணும்னா நீங்கள் ஊற்றிக்கலாம். தோசைகள் வச்சாச்சு, லேசாக எண்ணெய் போட்டிருக்கேன். இப்போ வந்துட்டு மாவை நம்ம அதில் ஊற்றிக்கலாம். நம்ம கொஞ்சம் திக்னஸ்ஸாக தான் இருக்கணும். இது மேலே அப்படியே எண்ணெய் வேணுன்னாலும் ஊற்றிக்கலாம், நெய் வேணுனாலும் ஊற்றிக்கலாம். வெந்துருச்சு, ஒரு பக்கம் வெந்துருச்சு, நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற்றினோம்னா கொஞ்சம் நைஸாக ஊற்றலாம். இது மாதிரி இருந்தால் தான் நல்லா சட்னியில் தொட்டு செஞ்சுக்கிறதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வெந்துருச்சு, நம்ம இப்போ எடுத்துக்கலாம். கொஞ்சம் முந்திரி போட்டுக்கலாம். இது நல்லா பொரிச்சிக்கலாம், நெய்யிலே நல்லா பொரியணும். நல்லா வெந்துருச்சு, நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இப்போது ஊற்றிக்காய் போட்டுக்கலாம். இது வந்து துருவியாச்சு, அதனால் ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கலாம். இதில் தேங்காய் துருவுனதை போட்டுக்கலாம். நல்லா சக்கரை கரையணும். ஏலக்காய் போட்டுக்கலாம். முந்திரி திராட்சை வறுத்து வச்சது போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த சட்னியில் தோசையை தொட்டு சாப்பிட்லாம் பாருங்க. செம்ம டேஸ்டாக இருக்குது. இனிப்பெல்லாம் தெரியல, காரம் அதிகமாக போட்டுக்கிறதுனால இனிப்பு தெரியல, நல்லா டேஸ்டாக இருக்குது. கசாயம் சாப்பிட்லாம். கஜாயம் இங்கே பாருங்கள். நம்ம சக்கரை போட்டிருக்கோம், அதுவே இனிக்கும். இதில் வந்துட்டு அந்த பழம் வந்து ரொம்ப இனிப்பாக இருக்கும், அந்த பூசணிக்காய் வந்துட்டு அதோடு சேர்த்ததுனால இன்னும் இனிப்பு ஜாஸ்தியாக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு போண்டா பண்ணியிருக்கோம். நம்ம அதை தான் சாப்பிட போகிறோம். இப்போ சட்னி தொட்டு சாப்பிட்லாம். அதில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, சட்னியோடு சாப்பிடும்போது நல்லா காம்பினேஷனாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 65 செம்மையாக இருக்குது. மேலே வந்து காரமாகவும் உள்ள ஸ்வீட்டாகவும் இருக்குங்க பாருங்கள். உள்ள அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வடை, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சது. நம்ம வேணும்னா சட்னியில் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, பருப்பு வடை மாதிரியே அப்படியே இருக்குது. அந்த பூசணிக்காய் போட்டதே நம்மளுக்கு தெரியல பாருங்கள். கேசரி செம்மையாக இருக்கு, எல்லாமே டிஃப்ரெண்டாக நல்ல டேஸ்டோடு இருக்கு. பூசணிக்காய் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாம் பொரியலாகவே பண்ணி கொடுப்பாங்க, அது மாதிரியே குழந்தைங்களுக்கு சாப்பிடும்போது அவங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் சட்னி அரைச்சி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, பூரி, பொங்கல் எல்லாத்துக்குமே சேர்த்து சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவங்களுக்கு வந்து அந்த காயோட சத்துக்களும் அதுக்கு அவங்களுக்கு போகும். நம்ம வந்து இந்த காய் தான் கொடுக்குறோங்கிறது அவங்களுக்கு தெரியாது. இது மாதிரி தான் எல்லாமே சரி, எல்லாமே ஒரு ஒரு வெரைட்டி ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று செஞ்சு கொடுத்தாலே நம்ம அந்த காயை அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்த மாதிரி இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. இந்த டிஷ்ஷு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள்.